இன்னைக்கு வேதம் சொல்லுகிற மற்றொரு காரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 34:14 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஒரு இடத்திலே மாத்திரமல்ல, பல இடங்களில். 37:27 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தீமையை விட்டு விலகி நன்மை செய். நீதிமொழியின் புஸ்தகம் 3:7 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை விட்டு விலகு. நீதிமொழி 4:27 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை விட்டு விலகு. நீதிமொழி 16:17 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை விட்டு விலகு. இப்படி ஏராளமான இடங்களிலே ஒரே ஒரு காரியத்தை விட்டுவிடும்படியாக சொல்லி இருக்கிறது என்றால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எங்கேயாவது ஒரு இடத்துல வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லப்பட்ட சில வசனங்கள் இருக்கிறது, ரெண்டு இடத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கிறது, மூன்று இடத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த தீமையை விட்டுவிடு என்று சொல்லப்பட்டது ஏராளமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப முக்கியமானது. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் அந்த தீமையை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தீமையை விட்டு விட வேண்டும்? ஆமோஸின் புஸ்தகம் 5:14-15 வசனங்களை வாசிக்கும் போது, ஆமோஸின் புஸ்தகம் 5:14-15 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல, நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல. நீங்கள் பிழைக்க வேண்டுமானால், நீங்கள் வாழ வேண்டுமானால், நன்றாக வாழ வேண்டுமானால், சுகமாய் வாழ வேண்டுமானால், சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால், கண்டிப்பாக தீமையை விட்டுவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 97:10 சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார், 97:10 கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தீமை வெறுத்து விடுங்கள். தீமை மேல உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று அங்கே வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் எழுதுவோம் 12:9 ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமை மேலே நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12:17 1 பேதுரு 13:9 இவைகளில் எல்லாம் தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தீமையை விட்டு விலக வேண்டும் என்ற வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கு எதிரான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நிறைய இடங்களிலே தீமையை விட்டுவிட வேண்டும், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் என்று நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், தீமையை நன்மையினால் வெல்லு. ரோமர் கீழும் 12:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி இருக்கிறது. இப்படி ஏராளமான வார்த்தைகள், தீமையை விட்டுவிட வேண்டும் என்றும், தீமையை வெறுத்து விட வேண்டும் என்றும், தீமையை விட்டு விலகி நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும், தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்றும் இங்கே இந்த வேத வசனங்கள் சொல்லி இருக்கிறதன் அர்த்தம், இவ்வளவு இடங்களிலே மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறதன் காரணம் என்னவென்றால், தீமையை நாம் விட்டுவிட வேண்டும். ரோமர் கீழ் நிருபத்திலே பவுல் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கார், 16:19 தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதன் மூல பாஷை என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தமிழிலே காணவில்லை என்று சொல்லியிருக்கிறது, மூல பாஷையிலே தேவனை அறியவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. தீமை செய்கிறவன் தேவனை அறியவில்லை என்று சொல்லியிருக்கிறது என்றால், தேவனை அறிந்தவன் தீமையை செய்ய மாட்டான், தீமையை விட்டு விலகுவான் என்று வேதம் மிக 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 தெளிவாக சொல்லி இருக்கிறது.
எந்த தீமையானாலும் அந்த தீமைகளை எல்லாம் விட்டு விலக வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாயுடைய கடமையாயிருக்கிறது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீமை மேலே ஒரு வெறுப்பு வர வேண்டும். தீமை என்றால் என்ன? இப்படி சொல்லப்படுகிறது, பிறருக்கு தீங்கு விளைவிக்கிற செயல். எவில், பேட், ராங், கரப்ட் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிறருக்கு தீமை செய்யும், பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த செயலும் தீமை. பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த செயலும் தீமை என்று இங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? பிறருக்கு தீங்கு செய்கிற எந்த காரியமும் தீமை. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நாமே தீங்கை விளைவித்துக் கொள்கிற எல்லாம் தீமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். இந்த தீமைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே தீமைக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன உதாரணம்? யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மேலே கோபம் கொண்டார்கள், யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டார்கள், யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள், யோசேப்பை விட்டு விட்டார்கள். இதெல்லாம் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் செய்த தீமைகள். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அவைகளை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படியானால் ஒரு சகோதரன் மேலே பொறாமை கொள்ளுவதோ கோபம் கொள்ளுவதோ இது தீமை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குழியில தூக்கி போடுறங்கிற அவசியம் இல்லை. யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டதன் காரணம் என்ன? யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பின் மேலே கோபமும் பொறாமையும் வந்ததினாலே அவனை எங்கே எடுத்து போட்டார்கள்? குழியிலே போட்டார்கள், விட்டு விட்டார்கள். அவனை குழியிலே தூக்கி போடுவதற்கும் விட்டு விடுவதற்கும் காரணம் என்னவென்றால் அவன் மேல் அவனுடைய சகோதரர் என்ன கொண்டார்கள்? நீங்கள் அந்த ஆதியாமத்து புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்பின் மேலே அவர்கள் கோபம் கொண்டார்கள், யோசேப்பின் மேலே அவர்கள் பொறாமை கொண்டார்கள். ஆகவே தான் அவனை கொண்டு விடுவோம் என்ற ஒரு முயற்சி தீர்மானம் எடுத்தார்கள். ஆனால் ரூபன் மூலமாக அவனை குழியிலே போட்டார்கள் அல்லது குழியை விட்டு போட்டார்கள். அப்படியானால் ஒரு சகோதரர் மேலே இன்னொருவர் மேலே நமக்கு ஏற்படுகிற கோபமும் பொறாமையும் தீமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாரா இருக்கட்டும், ஏ டு இசட் யாரா இருக்கட்டும், பிறர் மேலே அல்லது நம்முடைய சொந்த சகோதரர் மேலே, உடன்பிறவா சகோதரர்களா இருக்கலாம், சபைக்கு வருகிற சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், அவர்கள் மேலே கோபமோ அவர்கள் மேலே எரிச்சலோ அவர்கள் மேலே நமக்கு உண்டாகிற அந்த பொறாமையோ தீமை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் தான், அதான் சொன்னேன், சிறிய ஒரு நாவு காட்டை கொளுத்தும் என்று சொல்லி இருக்கிறதே, அதே போலதான் சின்ன ஒரு கோபம். யோசேப்பின் மேலே சகோதரர்களுக்கு கோபம் உண்டாயிற்று. அந்த கோபம் எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தினது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தினது என்று தெரியும். குழியில தூக்கி போட்டு அவனை விட்டு போட்டார்கள். எவ்வளவு பெரிய விளைவு! கடைசியில அந்த தீமை செய்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். அந்த தீமை செய்தவர்கள் கடைசியிலே அந்த யோசேப்பின் காலிலே போய் விழ வேண்டியதாயிடுச்சு. அவனிடத்தில் கெஞ்ச வேண்டியதாயிற்று. தங்களுடைய பிராணனுக்காக அவர்கள் யோசிப்பிடத்தில் கெஞ்சினார்கள், தங்களுடைய உணவுக்காக யோசிப்பிடத்தில் கெஞ்சினார்கள். இதுதான் விளைவு, கோபத்தின் விளைவு. நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சத்தை உண்டு பண்ணும். யோசிப்பு, அதாவது கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. காரணம் என்ன? யோசிப்பின் மேலே அவனுடைய சகோதரர் கொண்ட கோபம் விளைவுகளை ஏற்படுத்தி அங்கே பஞ்சத்தை உண்டு பண்ணி அவர்கள் யோசேப்பை இடத்தில் சென்று முகங்குப்புற விழுந்தார்கள். தங்களுக்காக தானியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. கடைசியிலே அவர்கள் தங்கள் சொந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போக வேண்டியதாயிற்று. காரணம் என்ன? இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் கோபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கோபத்தின் விளைவை நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே யோசேப்பின் சரித்திரம் அதற்காகத்தான் நான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் மேலே அவர்கள் கோபம் கொண்டு பொறாமை கொண்டு அவனுக்கு செய்த அந்த காரியங்கள்
பின் விளைவுகளை எப்படி ஏற்படுத்திட்டிருந்தது என்று பாருங்களே, யோசித்து பாருங்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கோபத்தினாலே செய்கிற காரியங்கள் நமக்கு பின் விளைவுகளை உண்டு பண்ணும். அல்லேலூயா. 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, அவன் வீட்டை விட்டு தீமை நீங்க, அவன் வீட்டை விட்டு தீமை விலகாதான். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை என்ன செய்யாது, விலகவே விலகாதான். யோசித்து பாருங்களேன், நீங்கவே நீங்காதான். நம்ம ஒருவருக்கு தீங்கு செய்து விட்டால் நம்முடைய வீட்டை விட்டு தீமைன்னு விலகவே விலகாதான். அப்ப தீங்கு செய்யலாமா, யோசித்து பாருங்க. இப்ப நீங்க யோசிப்பு பாருங்க, ஒருவேளை நாங்க யோசிப்புகிட்ட சகோதரர் செய்தது போல குழியில தூக்கி போடல, அல்லது அவனை விக்கல, நாங்க அப்படியெல்லாம் செய்யலையே அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம வேற மாதிரி நடந்து கொண்டிருப்போம். சொல்ல போனால் அந்த தீமைகளுக்கெல்லாம் காரணம் அவர்கள் யோசிப்பின் மேலே கொண்ட கோபமும் யோசிப்பின் மேலே கொண்ட பொறாமையும் தான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிறரை குறித்து நாம் கோபப்படுகிறோம், பிறரிடத்திலே கோபப்படுகிறோம், பிறரிடத்திலே பொறாமை கொள்ளுகிறோம், அவைகளின் விளைவுகள் நமக்கு வந்து சேரும். அவர்களுக்கு சென்று சேர்வதை விட நமக்கு வந்து சேரும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நன்றி செயல்னாலே அவங்களுக்கு ஒரு தீமை செய்யல. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தையினாலே பிறர் அடைந்த தீமைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீமையான வார்த்தையானது கடந்த வாரத்தின் செய்தியிலே நான் கடைசி சொன்னேன், நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்று சொன்னேனே. நாம் பிறரை குறித்து சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு தீங்கு விளைவிக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 2 Corinthians 5:10 வாசிக்கிறோம். 2 Corinthians 5:10 ஏனென்றால், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தீமைக்காவது, தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எங்க நிக்கணும், நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். நாம் செய்த ஒவ்வொரு தீமைக்கும் தண்டனை பெறும்படியாக நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இங்கே பேதுரு கொரிந்தியர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், நாம் செய்த மிகப்பெரிய தவறுகளுக்கு அல்ல, நாம் செய்த சின்ன தீமை, ஒரு சிறிய தீங்கு, இன்னொருவருக்கு செய்த தீங்கு, இன்னொருவருக்கு செய்த தீமை, அதனாலே நாம் என்ன செய்யணுமோ அதற்கு தண்டனை பெறும்படியாக நியாயாசனத்துக்கு முன்பாக, கடைசி நாளிலே நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் நாம் ஒவ்வொரு முறை பிறருக்கு செய்யும் தீங்கு, பிறரை குறித்து நினைக்கும் தீங்கு, பிறரை குறித்து சொல்லும் தீங்கு, பிறரை குறித்து மோசமான காரியங்களை சொல்லுகிறது செய்கிறது, இவைகளுக்கெல்லாம் நாம் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் எந்த மனுஷனும் யாருக்கு தீமை செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட தீமையை விட்டெல்லாம் நீங்கள் விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இத்தனை வசனங்களை எழுதி வைத்திருக்க காரணம் என்னவென்றால், அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகத்தில் 2:19 தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். எரேமியா 2:19 உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும். அல்லேலூயா. நீ செய்த தீமை, உன்னுடைய தீமை உன்னையே தண்டிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் செய்த தீமைக்கு அந்த தீமையே உங்களை தண்டிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் தீமையை நாம் சற்று அதை விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த தீமையாக இருந்தாலும், எதை நம்ம தீமை என்று நினைக்கிறோமோ, எது தீங்கு என்று நினைக்க, இப்படி சொல்லாம கெட்டது, மோசமானது, நல்லது இல்லாதது அப்படின்னு கூட எடுத்துக்குவோம். தீமை என்று சொல்லுறது என்ன, மோசமானது, அல்லது சொல்லலாம் கெட்டவைகள், கெட்ட காரியங்கள்,
கெட்ட வார்த்தைகள் கெட்ட செயல்கள் இதெல்லாம் தீமைதான். இதெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்தே சொல்லி வருகிறது. நான் கொஞ்சம் வசனம் தான் எடுத்திருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தீமை 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 செய்த தீமையினால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து அதிகமாக எழுதவில்லை, எழுதப்பட்டிருக்கிற அதுதான் சொன்னேன். இப்போ 2 கொரிந்தியர்களை சொன்னேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:20 வாசிக்கிறோம். ஏசாயா 14:20 நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை, நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவருடைய சந்ததி, தீமை செய்கிறவனுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை, ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. தீமை செய்கிறவனுடைய சந்ததி ஒருபோதும், அப்படின்னா நோ சான்ஸ். ஒருவன் தீமை செய்கிறான்டால் அவனுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுகிறது இல்லை. ஒருபோதும் நல்லா இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம், நல்லாக மாட்டான்னு அர்த்தம், கெட்டு போவான்னு அர்த்தம். நாம ஒருவருக்கு தீமை செய்தால் அல்லது தீங்கு நினைத்தால் அல்லது தீமையாக பேசினால் அல்லது ஒருவருக்கு நாம் தீமை செய்துவிட்டால் நம்முடைய சந்ததி அதன் பலனை அனுபவிக்குமா? அதான் இந்த சந்ததி பேர் பெறுவதில்லை என்று சொல்லியிருக்குது. அப்படியானால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நிதானமாக கவனித்து பேச வேண்டும், கவனித்து செய்ய வேண்டும். நான் செய்கிற இந்த காரியமானது பிறரை வேதனைப்படுத்துகிறதா, பிறருக்கு ஏதாலும் தீங்கு விளைவிக்கிறதா, பிறர் இதனாலே நஷ்டமடைவார்களா, நான் பேசுகிற காரியத்தினாலே பிறர் மனக்கஷ்டம் மன உளர்ச்சி அடைவார்களா என்று சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேச வேண்டும். அதனால பேசுவதற்கு தாமதமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது, கோபப்படுவதற்கு தாமதமாயிருங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படியானால் படபடன்னு பேசுறதெல்லாம் நிறுத்தணும். ஒரு வார்த்தையை பேசுவதற்குமாக இந்த வார்த்தை அவர்களுக்கு ஏதாவது தீங்கை உண்டு பண்ணுமா? நான் இப்படி யோசித்துக்கோங்களேன், உங்கள் கணவர் வந்து ஒரு சாதாரணமான ஆள், நீங்கள் கணவன்கிட்ட கோவப்படுறீங்க, இப்போ கணவனுக்கும் கோபம் வருது. இப்போ அப்படி செஞ்சதுனால என்னாச்சு? உங்கள் கணவனும் கோபக்காரனாய் மாறிட்டாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய உடலிலே அந்த வியாதியும் வந்து விட்டது. எந்த வியாதி? ப்ரெஷர் சுகர்லாம் வந்துட்டு. அப்போ நீங்கள் பேசின ஒரு வார்த்தையினாலே உங்கள் கணவனுக்கு என்ன வருகிறது? தீங்கு வருகிறதா வரலையா? அதையே இப்படி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு கணவன் மனைவியிடத்தில் கோபமாய் பேசும்போது மனைவிக்கு கோபம் வருது. அப்போ மனைவிக்கு கோபத்தை உண்டு பண்ணவும் அந்த மனைவிக்கு ஒரு வியாதி வரவும் காரணமாக இருக்கிறவன் யாரு? கணவன். விளைவுகளை இப்படி சிந்தித்து பாருங்கள். நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட பிறருக்கு தீமை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து செய்ய வேண்டும், பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிதானித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக, கண்டிப்பாக. 34:16 சங்கீதக்காரன் சொல்கிறார், 34:16 தீமை செய்கிறவருடைய பெயரை, தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண, பூமியில் இராதபடி அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்குமா? தீமை செய்கிறவருடைய பெயரை அப்படின்னா இதை இப்படி சொல்லலாம், தீமை செய்கிறவருடைய அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தானே, பெயர் அற்று போகப்படும்படியாக கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு என்னவா இருக்கிறதா? விரோதமா இருக்கிறதா? ஹலோ, சொன்ன காரியம் உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா பிறருக்கு தீங்க மனசால கூட நினைக்கக்கூடாது. பிறருக்கு தீமை ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. பிறருக்கு தீமை செய்து விடுமா என்ற எண்ணம் இருந்தால் அந்த வார்த்தையை கூட பேசக்கூடாது. எந்த விதத்திலும் நான் பேசுகிற வார்த்தைகளோ நான் செய்கிற காரியங்களோ பிறருக்கு தீமையை உண்டு பண்ணிவிடக்கூடாது. என்னுடைய செயலாலோ என்னுடைய வார்த்தையினாலோ பிறருக்கு எவ்விதத்திலும் தீமை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அது உற்றாரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது என்ன சொல்ல பக்கத்து வீட்டுக்காரர்களா இருக்கலாம், தேவனை அறிந்தவர்களா இருக்கலாம், தேவனை அறியாதவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காரணத்திலும் பிறருக்கு தீமை செய்கிற காரியங்களிலே ஈடுபடவோ பிறருக்கு தீமை செய்வதை நினைக்கவோ கூடாது.
இப்படி சொல்ல இது ரொம்ப ஆச்சரிய ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம் தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதா அப்படின்னா அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவார்னு அர்த்தம் என்னது அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவார்னு அர்த்தம் ஓகேயா உங்களுக்கு சம்மதம் தானா என்னையே கர்த்தர் அட்ரஸ் இல்லாமல் பண்ணிருந்தோம் சந்ததிக்கு முதல்ல பார்த்தோம் சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை என்று சொன்னார் அப்படியானா நம்முடைய அட்ரஸ் போகிறது மட்டும் இல்லை நம்முடைய சந்ததியும் கூட பேர் பெறுவதில்லை பேர் பெறுவதில்லைன்னா அவங்க ஆகாமல் போயிடுவாங்கன்னு அர்த்தம் அப்போ நாம் செய்கிற தீமைகள் நாம் பேசுகிற தீமைகள் நம்முடைய சந்ததிக்கும் அது தீமையாக முடிகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் நான் சொல்கிறது நம்முடைய நம்முடைய சபை இப்போ நான் இப்போ எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கணும் உங்களுடைய நீங்கள் உற்சாகப்படணுங்கிற வார்த்தை அந்த மாதிரியான செய்தியெல்லாம் இப்போ நான் கொடுக்கறதில்ல இந்த காரியங்களை நான் பேசி ஆகணும் ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் பேசணும் இப்படி பேசக்கூடாது இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது என்று சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை போன வாரம் சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் பேர் தான் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்களே வேதம் அப்படி தான் சொல்லு கேட்குறார்களோ கேட்கலையோ நீ சொல்லுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன்டா நம்ம எல்லாரும் நியாயஸ்தனத்துக்கு முன்பாய் நிற்கணும் நம்மெல்லாம் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய அந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் பிரசங்கின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதல்லோ 12:14 நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் எந்த தீமையா இருந்தாலும் எந்த தீமையானாலும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார் அப்ப தீமை செய்யலாமா தீமையை பேசலாமா மனசார கூட நினைக்க கூடாதுங்க ஒரு கிறிஸ்தவன் பிறருக்கு பிறரை குறித்து தவறான காரியங்களை நினைத்து கூட பார்க்கக்கூடாது அல்ல பிறர் வருத்தப்படியும்படியான வார்த்தையை கூட பேசக்கூடாது பிறர் என்ன சொல்லலாம் வேதனைப்படும்படியாக நடந்து கொள்ள கூட கூடாது நம்முடைய வார்த்தைகள் போன வாரம் நம்ம பார்த்தோம் பிறருக்கு நன்மை உண்டாகிற வார்த்தை அதை மட்டும் பேசுங்க நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்வோம் முடியலையா விட்டுருவோம் ஆனால் ஒரு காலத்தினாலையும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது அல்லேலூயா நம்ம ஒரு பழத்தை சாப்பிட்றோம் வர்ற வழியில் பழத்தை சாப்பிட்றோம் பழத்தை சாப்பிட்டு தோலை அங்கே போட்டுடுறோம் நடந்து வர்றவர் தோலை மதிச்சு கீழே விழுந்துறாரு அது தீமையா தீமை இல்லையா ஒரு ஒரு சாதாரண விளக்கம் தான் நான் சொல்றேன் நம்ம வேணுமென்றோ வேண்டாமென்றோ அந்த பழத்தை தோலை அங்க போட்டுட்டோம் அதனால இன்னொருவருக்கு தீமை ஏற்படுகிறது அப்ப நம்ம எவ்வளவு கவனமா செயல்படணும் யோசித்து பாருங்க சில வீட்டில் பாத்ரூமுக்குள்ள போனீங்க அப்படின்னா கால் பயங்கரமா வலுக்குது சில வீட்டில் பாக்குறேன் ஏதாவது அவசரத்துக்காக அந்த பாத்ரூமுக்குள்ள போயிட்டா கால் வச்சு அப்படியே வலுக்குது இப்போ அது ஒரு நாள்ல யாராவது அதில் வடிக்கி விழுந்து என்ன ஆகிடும் அடிபட்டு பெரிய காயமாகிவிடும் அப்போ அதை நம்ம எப்படி வச்சிருக்க வேண்டும் அப்போ தீமை அதை சுத்தம் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு தீமை அப்படியானால் யோசித்து பாருங்கள் நம்ம நினைவில் கூட பிறருக்கு தீமை நினைக்க கூடாது நம்முடைய எண்ணத்தில் கூட பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது தீமை செய்யவே கூடாது ஏனென்றால் வேதம் சொல்லி இருக்கிறதல்லோ அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனாம் அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் எங்கே சொல்லியிருக்கிறது ஆமா ரொம்ப அருமையாய் சொல்லியிருக்கிறது ஆபவுக்கின் புஸ்தகம் 1:13 ஆபவுக்கின் புஸ்தகம் 1:13 தீமையை பார்க்க மாட்டாது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே சுத்த கண்ணனே நம்முடைய ஆண்டவர் தீமையை பார்க்க கூட மாட்டாரங்க நம்ம எங்கேயாவது ஒரு தீமை நடந்துட்டா ஓடி போய் எட்டி பார்க்கறோம்ல ஆனா ஆண்டவர் என்சிவாரா தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனா அப்படின்னா இப்படி யோசித்து பாருங்க நம்மளே தீமை இருக்குமானா நம்மை ஆண்டவர் பார்ப்பாரா தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் நம்மிலே தீமை இருக்குமானால் நம்மை அவர் பார்ப்பாரா கண்டுக்கவே மாட்டார்னு அர்த்தம் என்னது கண்டுக்கவே மாட்டார்னு அர்த்தம் அல்லேலூயா 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 யோவான் சுவிசேஷம் 5:29 யோவான் 5:29 சொல்லுகிறார் தீமை
அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் பாருங்களே கடைசி நாள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க நன்மை செய்தவர்கள் என்ன அடைவார்களா ஜீவனை அடைவார்கள் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா இந்த தீமை குறித்து இன்னும் விளக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் நாளா யாருக்கும் எந்த தீமை நிறைய பேர் சொல் நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லை இப்படி நிறைய பேர் சொல்றதை காட்டிருக்கேன் அது உண்மைதானா ஒருவேளை நீங்க எந்த செயலும் செய்யாம இருக்கலாம் அவர்களை குறித்து நீங்க தவறாய் பேசியிருக்கீங்களா தவறாய் யோசித்திருக்கீங்களா தவறாய் அவர்களிட அவர்களை குறித்து பிறரிடத்திலே சொல்லியிருக்கீங்களா அப்படியானா நீங்க தீமை செய்திருக்கீங்கன்னு அர்த்தம் வார்த்தையினாலோ செயலினாலோ பிறருக்கு தீமை செய்யக்கூடாது அல்லேலூயா அல்லேலூயா ஒருவர் தவறு செய்திருக்கட்டும் அந்த தவறை குறித்து சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அது என்ன ஆண்டவர் தான் நியாயத்தில் கொண்டு வர்றாரு நீங்க பாருங்க நம்முடைய சட்டத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது ஒருவன் ஒரு குற்றத்திற்காக ஒரு முறை தான் தண்டிக்கப்படணும் என்னது ஒரு எந்த குற்றம் செய்திருந்தாலும் அதற்கு தண்டனை எத்தனை முறை தான் ஒரே முறை தான் ரெண்டு முறை அவனை தண்டிக்கவே முடியாது ஒரு குற்றத்திற்காக ரெண்டு முறை தண்டிக்க முடியாதுங்கிறது தான் இந்திய தண்டனை சட்டத்தின் உட்கருத்து அதனால்தான் ஒரு சட்டத்தில் ஒருவனுக்கு தண்டனை கொடுத்த பிறகு வேறு தண்டனை கொடுப்பதில்லை அப்படியானா தீமை செய்தவனுக்கு வருங்காலத்திலே தண்டனை இருக்கிறது என்ன இருக்கிறது ஆக்கினையடையும் தண்டனை இருக்கிறது அது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறார்கள் தீமை செய்தவர்கள் என்ன அடைவார்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கோபத்தையே விட்டுற முடியல பாஸ்டர் வார்த்தையை எப்படி விட முடியும் பாஸ்டர் தீமை கோபத்தை விட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ற பாஸ்டர் தீமையை விடுறதுக்கு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டா நான் என்ன என்ன ஒருத்தர மதிப்பாங்களா என்ன ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை அது ஒரு பேச்சல்ல நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும் கர்த்தருடைய வார்த்தை தீமையை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்குது யார் தீமை செய்தாலும் அதோடு நம்ம சேரக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது தீமையை பார்க்கக்கூடாது தீமையை நினைக்கக்கூடாது தீமையை சொல்லக்கூடாது தீமையை பேசக்கூடாது நான் நினைக்கிறேன் நம்மெல்லாம் பிறருக்கு தீமை செய்யாதவர்களா இருக்கலாம் செயலினாலே செய்யாதவர்களா இருக்கலாம் வார்த்தையினாலே செய்திருக்கிறோமா ஒருத்தரை பற்றி இன்னொரு இடத்துல மோசமாக பேசியிருக்கிறோமா ஒருவருடைய குற்றத்தை இன்னொருத்தில் சொன்னாலே அது தீமை ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்கிறாரு அதை பத்தி நம்ம பிறரிடத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா அப்படி தீமை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் கடைசியில் ஆக்கணி தீர்ப்பு இருக்குன்னு அர்த்தம் வாயை மூடுங்க கையை கட்டுங்க அவனவனுக்கு ஏற்ற பலன் வரும் ஒரு தீமை செஞ்சிருந்தா அவனுக்கு பலம் வரும் நீங்க ஏன் அந்த தீமையோடு சேர்ந்து கொள்கிறீர்கள் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அவன் தீமை பண்ணிட்டான் அவனை பற்றி நீங்கள் மோசமாக பேசினா நீங்களும் தீமை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவன் அடைகிற ஆக்கினை தீர்ப்பு நீங்கள் அடைவீங்கன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப இதாக பேசுறேன்னு அர்த்தம் இப்போ சொல்லுங்க ஒருத்தர் தவறு செஞ்சு தீமை செஞ்சாங்க இன்னொருத்தர் தீமை செஞ்சாங்க ஏ பிக்கு தீமை செஞ்சிட்டாங்க ஓகே கரெக்ட் அப்போ ஏ தண்டனை அடைவாங்க இப்போ சின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட இந்த தீமையை சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா இவர் என்ன தீமையை செஞ்சிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களும் தீமை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் கடைசியில் என்ன தண்டனை வருமா ஆக்கினை தீர்ப்பு வருமா பல முறை இப்படி நான் பேசிட்டேன் வேறு கோணங்கள்ல எல்லாம் பேசியிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்த்து பேசணும் யோசித்து பார்த்து நடக்கணும்
வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது, நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடாது, தீமை செய்கிறவர்களோடு சேரக்கூடாது, தீமையை விட்டு விலகணும். ரொம்ப யோசித்து செயல்படுங்கள். ஏனென்றால் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். நீங்கள் நன்மை செய்தவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு எவ்விதத்தில் நன்மை செய்தவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு ஒரு விதத்திலும் நீங்கள் தீமை செய்தவர்களாக இருக்கக்கூடாது என்று இந்த வேத வார்த்தைகள் சொல்லி இருக்கிறபடினாலே தீமையை விட்டு விலகுவோம். அது தீமை என்கிறது எந்த கோணத்தில் வந்தாலும் சரி, அது எந்த விதத்திலே வந்தாலும் சரி, அந்த தீமையை விட்டு விலகணும். அல்லேலூயா. விலகுமா? விலகுமா? கண்டிப்பாக செய்வோம், இல்லாட்டு ஆக்கினை தீர்ப்பு. நன்மை செய்திருந்தா ஜீவன், தீமை செய்திருந்தா ஆக்கினை தீர்ப்பு. அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், கண்களை மூடுவோம். தீமையை உன்னை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, உன் காலை தீமைக்கு விலக்கு. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவளுக்கு சமமான பாதை என்றெல்லாம் வேதம் சொல்லி இருக்கிறது. நீ பிழைக்கணும்னா தீமையை விட்டுறணும். நீ கர்த்தரத்தில் அன்பு கூறணும்னா தீமையை விட்டுறணும். நீ தீமையை நன்மையினால வெல்லணும். ஏனென்றால் தீமை செய்கிறவன் தேவனை அறியவே இல்லை என்று சொல்லியிருக்கிறது. நீ தீமை செய்தா தீமை செய்கிறவனுக்கோ தீமையே வரும். அவனுடைய சந்ததி நிலைத்திருப்பதில்லை, அவன் ஆக்கினை தீர்ப்பும் அடைவான். தீமை செய்தவனுடைய பேர் பூமியில் இல்லாமல் போயிடும். வேண்டாம், இனிமேல் மனதார கூட பிறருக்கு தீமை செய்ய வேண்டாம். தீர்மானம் எடுப்போம், இன்று முதல் நான் ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், என்னுடைய பேச்சால கூட தீமை செய்ய மாட்டேன், என்னுடைய செயலாலும் தீமை செய்ய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் செய்ய மாட்டோம், தீமையை விட்டு விலகுவோம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். கடைசி நாளிலே ஆக்கினை அல்ல ஜீவனை அடையும்படியாக, ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களில் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.